உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த அருமையான கருத்தரங்கிற்கு மதுரை பகுதியிலே கூடி வருகிற சபை சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பந்தி, இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் அதில் பங்கு பெறுகிறோம். காரணம், அது ஒரு தொழுகையிலே கடைசியாக இல்லை நாம் எழுந்து சென்று விடுவதற்கு, அது தொழுகையிலே முதலாவதுமாக இல்லை நாம் தாமதமாக வருவதற்கு, அது இடையில இருக்கிறது. வெளிநாடுகளில் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூடி பாடல் பாடி முதலாவதாக இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்து விடுகிறார்கள், பிறகு செய்தி கேட்கிறார்கள், அதன் பிறகு காணிக்கைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 முறை வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அங்கே அப்படித்தான் அவர்கள் ஆராதித்தார்கள். முதல் முறை எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது, காரணம் இந்திய தேசங்களிலே நாம் முதலாவதாக ஜெபிக்கிறோம், பிறகு பாடல், அதன் பிறகு செய்தி, கர்த்தருடைய செய்தி. இந்த செய்தியிலே நாம் நம்மை சரி செய்து கொண்டு பிறகு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம், அதன் பிறகு அடுத்தபடியாய் காணிக்கை, பிறகு ஜெபித்து நாம் கடந்து செல்கிறோம். இப்ப யாரையாகிலும் நாம் நோக்கி ஒரு கேள்வி எழுப்புவோம், தொழுகையிலே எது முக்கியமானது அப்படின்னா, உடனே வேகமாக சில முணுமுணுப்புகள் வரும், தொழுகையிலே கர்த்தருடைய பந்தி முக்கியமானது என்று. உண்மைதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வேதாமத்த ரீதியாக நாம் பார்ப்போமானால் தொழுகையிலே எல்லாமே முக்கியமானது. நம்ம ஆரம்பத்திலிருந்து தவறாகவே வழிநடத்தப்பட்டு போதிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது ஒரு ஆராதனையை தவறவிடக்கூடாது, ஒரு தொழுகையை தவறவிடக்கூடாது, எப்படி ஆகிலும் போய் அந்த அப்பரசத்தில் நீ பங்கெடுத்து விடு, உனக்கு பாக்கியம் கிடைக்கும், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும் என்று நம்மை தூண்டுதல் செய்யும்படியாக முன்னோர்கள் அப்படி சொன்னார்கள். அப்படியாவது நாம இடையிலையாவது வந்து சேர்ந்து விடுவோம் என்று. ஆனால் வேதத்தினிடம் இந்த கேள்வி நாம் எழுப்புவோமானால், ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே நாம் இந்த கேள்வி எழுப்புவோமானால், ஒரு தொழுகையிலே எது முக்கியமானது அப்படின்னா, இங்கே நடத்துனர் வந்து நின்று வாழ்த்துதல் சொல்லி ஜெபித்து ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா, அதிலிருந்து இந்த தொழுகை நிறைவடைகிறது பாருங்கள், அறிவிப்புகள் சொல்லி நிறைவாக இந்த இறுதி ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பார்த்தீங்களா, அதுவரை எல்லாமே முக்கியமானது. நம் மனதில் அதை வலியுறுத்திக் கொள்வோம். அடுத்தபடியாக இந்த தொழுகையிலே கர்த்தருடைய பந்தி தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியை வேதம் ஒரு பலியாக பார்க்கிறது. கர்த்தருடைய பந்தியை வேத புத்தகம் ஒரு பலியாக பார்க்கிறது. குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய சொந்த ஜனம் என்று தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் அன்பு கூறப்பட்ட, தேவனால் வழிநடத்தப்பட்ட மக்கள் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு அருமையான தலைவனாகிய மோசையின் மூலமாக அவர்கள் என்ன செய்யப்படுகிறார் சொன்னால், வனாந்தரத்திலே வழிநடத்த அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அங்கே பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக மோசையினிடத்தில் சொன்னார், யாத்திரையாகமும் 12:26-27 வசனங்கள், பலமுறை நாம் வாசித்த வசனங்கள் ஒன்று, சகோதரர்கள் யாராவது உரத்த சத்தமாய் வாசியங்கள் பார்க்கலாம். யாத்திரையாம் இந்த காரியத்தை இப்பொழுது சொல்லப்பட இருக்கிற மோசையினால் எழுதப்பட்ட 5 சட்ட புத்தகங்களிலே ஒன்று இந்த யாத்திரையாகமும், இது உங்கள் பிள்ளைகளுக்கு நித்திய நியமமாய் இருக்கட்டும். என்ன சொல்ல வருகிறார் கவனிப்போம், உங்களுக்கு நாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி, கர்த்தருக்கு ஆராதிக்கும்படி, கர்த்தரை பணிந்து சேவிக்கும்படியாக அவர்கள் அந்த பிரமாணத்திலே சட்டத்திட்டங்களை கவனிக்கிறார்கள். இதை நீ உன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு, ஆபிப் மாதம் 14வது தேதி பஸ்காவை அனுசரிக்கவர். பஸ்கா அப்படின்னு தமிழில் நாம் சொல்லுகிறோம், ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர், அதாவது கடந்து
வந்திருக்கிறார்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் ஓவர் என்று சொன்னால் அந்த இடத்துல அர்த்தம் மாறுகிறது ஓவர் கம் இல்லையா மேற்கொள்ளுதல் பாஸ் ஓவர் அப்படின்னா எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து அவர்கள் தேவனால் கடந்து வந்திருக்கிறார்கள் இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கான கர்த்தருடைய பந்தி நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா சரி பஸ்கா வெர்சஸ் கர்த்தருடைய பந்தி அதாவது பஸ்காவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கர்த்தருடைய பந்தியை குறித்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 20:7 ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு புதிய ஏற்பாட்டிலே ஏவப்பட்ட ஒரு வாக்கியம் இப்படி சொல்லுகிறது வாரத்தின் முதல் நாளிலே அப்பத்தை பிக்கும்படி ஐயா ஒரு கேள்வி எனக்கு இந்த இடத்துல புரியல தயவுசெய்து எனக்கு விளக்கம் கொடுங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும் மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி அப்ப இங்கே நாம் தொழுகையிலே அப்பம் பிற்கும்படி தயவு செய்து நாம் கூடி வர வேண்டும் அப்பத்தை பிட்டுக்கொள்ளும்படி நாம் கூடி வர வேண்டும் ஏதோ கொரோனா காலகட்டத்திலே நாம் அங்கே அந்த ஆன்லைன் மூலமாக தொழுகையில மேற்கொண்டோம் சூழ்நிலைகளை தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் வேண்டும் என்று தவிர்க்க முடியாமல் நான் சில நிகழ்ச்சிகளுக்கு போகும்படியாக அல்லது சில இடங்களுக்கு நான் போகும்படியாக நான் ஆன்லைன்ல ஒரு ஷிப் அட்டன் பண்ணிக்கிறேன் நாங்க வீட்டிலே ஜெபம் பண்ணி ராபோசனத்தை எடுத்துக் கொள்கிறோம் திருவந்து எடுத்துக் கொள்கிறோம் கத்தரடை பந்தி எடுத்துக் கொள்கிறோம் அப்பரசத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறோமே இது குறித்து வேதம் என்ன நினைக்கிறது நம்முடைய நினைப்பு என்ன இதை தவறு விட்டு விடக்கூடாது எங்க எடுத்தா என்ன வேதம் ஒரு அளவுகள் வைத்திருக்கிறது எபிரேயர் சொல்லுகின்ற பொழுது 10:24-25 வாசிக்க வேண்டாம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் எபிரேயர் 10:24-25 சபையாக சீசர்கள் நீங்கள் தயவு செய்து கூடி வாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப நான் வீட்டில் இருக்கின்ற பொழுது சபையாக என்ன செய்யவில்லை நான் பாருங்க அதை தப்புன்னு சொல்லல வீட்டிலே திருவிருந்து எடுக்கிறத நான் பாவம் சொல்லல ஆனா வேறும் சொல்லுகிறத கவனிச்சீங்கன்னா நீங்க சபையாக கூடி வாங்க என்னுடைய மனசை திருப்திப்படுத்துவதற்கு நான் கர்த்தருடைய பந்தி எடுக்க முயற்சிக்கிறேன் தேவனுடைய மனதை திருப்திப்படுத்த அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனதை திருப்திப்படுத்த நான் வேதாகமாகிய அளவுகளைத்தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்ப வாரத்தின் முதல் நாளிலே நீங்கள் சீஷர்களாக இருந்தால் சபையாக கூடி வந்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுங்கள் நான் என்ன கேள்வி கேட்கல இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சொல்லலையா ஐயா எந்த வாரத்தின் முதல் நாள் நான் வரணும் நம்ம அன்றாட குடும்ப வாழ்க்கை ஈடுபடுறோம் வேலைக்கு போறோம் வியாபாரம் பண்றோம் பொய் பேசுறோம் பாவம் செய்யறோம் இப்ப பாவத்தொடுதல் எப்படியா நான் எடுக்க முடியும் அதனால என்ன செய்யலாம் மாசத்துல ஒரு முறை 3 மாதத்துக்கு 1 முறை எடுத்துக்குவோமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஒருவேளை உங்களை சில பேர் நீங்க யோசிக்கலாம் ஒருவேளை நம்மள யாருமே யோசிக்கல வெளியில இருக்கிற மக்கள் யோசிக்கலாம் ஐயா எந்த யோசனைக்கும் எந்த அனுமானத்திற்கும் எந்த கேள்விக்கும் வேதாமம் பதில் சொல்லுகிறது எப்படி பதில் சொல்லுகிறது 10 கட்டளை மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் அதுல ஒரே ஒரு வாசகத்தை மாத்திரம் நான் படித்து இந்த வாரத்தின் முதல் நாள் எந்த வாரத்தின் முதல் நாள் என்று நாம் என்ன செய்வோம்னா ஒரு முடிவுக்கு வருவோம் யாத்திரையாகமும் 20:20 யாத்திரையாகமும் 20:8 நான் வாசிக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி அங்கே அப்போஸ்தலர் 20:7 நான் கேட்க வேண்டும் என்று நினைத்த கேள்வி நான் எங்கே கேட்கிறேன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய் ஐயா எந்த ஓய்வு நாள் ஓய்வு நாள் நமக்கு தெரியும் சனிக்கிழமை சாபத்துட்டு எந்த ஓய்வு நாள் ஸ்பெசிபிக்கா அவர் சொல்லியிருக்கிறாரா மாசத்துல முதல் ஓய்வு நாள் மாதத்துல 2வது 3வது கடைசி ஓய்வு நாள் என்று சொல்லியிருக்கிறாரா இல்லை இஸ்ரேல் மக்கள் எப்படி அனுசரித்தார்கள் எப்பெல்லாம் அவங்களுக்கு ஓய்வு நாள் வருதோ அப்பெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க அனுசரித்தார்கள் இதே முறை இதே மெத்தட் தானே புதிய ஏற்பாடுல இவருடைய கேள்விக்கு உங்கள நிறைய பேருக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்போ சில 20:7 வாரத்தின் முதல் நாளில சீசர்கள் கூடி வந்த நோக்கம் அப்பத்தை பிட்டு புசித்து ரசத்தை வாங்கி பருகி எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த பந்தம் அந்த உறவு அந்த ஐக்கியம் அவரோடு கூட பாடுபட நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று அங்கே தெரிவுபடுத்துகிற
உறுதிப்படுத்துகிற ஒரு இடம் தொழுகை. இப்ப எந்த வாரத்தின் முதல் நாள், ஒரு மாசத்துல எத்தனை வாரத்தின் முதல் நாள் வருதோ அப்ப எல்லாம் நான் தொழுகையில என்ன எடுக்க வேண்டும் யோசிப்பார்கள். நான் இது சொந்தமா சொல்றேனா, என்னுடைய கருத்து இங்க எதா இருந்தா நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வேதாமத்தின் கருத்து, அதாவது ஓய்வு நாள் எப்பெல்லாம் வருதோ இஸ்ரவேலர் கடைபிடிச்சாங்க. ஓய்வு நாளை மீறும் பொழுது என்ன செய்யப்பட்டது, பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி கல்லெறிந்து அவர்கள் கொலை செய்யப்படணும். அதே தானே புதிய புதிய பிரமாணம். சரி, இப்ப பாடத்துக்குள்ள போவோம். மல்கியா புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல பிதாவாகிய தேவன் சொன்னாரு, என்னை நீங்க எஜமானாவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, என்னை நீங்க பிதா அதாவது தகப்பனாவும் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் ஒரு வருத்தத்தை தம்முடைய பிள்ளைகள் ஆகிய இஸ்ரவேல் மக்களிடத்துல தெரியப்படுத்தினார். மல்கியா 1:5 பரிச்சயமான வசனம். அப்பொழுது நீங்கள் எல்லை துவங்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டைப்படுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அருமையான வார்த்தை. அதாவது தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி தன்னை நீங்கள் மறந்து போனீர்கள் என்பதை நியாயப்படுத்தி பேசின நம்முடைய தேவன், நீங்கள் எல்லாரும் என்னை அசட்டை செய்கிறீர்கள் என்று சொன்ன உடனே இவர்களுக்கு வேகம் வந்தது, ஒரு கேள்வி எழுப்பினார்கள், உமது நாமத்தை எதினாலே எங்க எப்படி அசட்டை செய்தோம். இப்ப அவர் விளக்கம் கொடுக்கிறார் கவனிங்க, 7 வசனத்துல ரொம்ப முக்கியமான வசனம், 7 வசனம். அதாவது இந்த 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது சில வரிகளை நீங்கள் அடிக்கோடிட்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய பந்தி எண்ணம் அற்று போனது. எப்படிங்க ஒரு இஸ்ரவேலனுக்கு அந்த எண்ணம் அற்று போயிருக்கும், அது சதையோடு அது ரத்தத்தோடு ஊறி போன ஒன்று அல்லவா பஸ்கா. பிரமாணம், தேவனுடைய வழிகாட்டுதல், அவர்கள் ஏதோ ஒன்றை நினைத்ததினாலே ஏதோ ஒன்றை தவறாக செய்ததினாலே கர்த்தருடைய பந்தி எண்ணம் அற்று போனது. ஆமா வரல. இப்ப என்ன பிரதர், இல்லை போன வாரம் உங்களை ஆராதனையில் காணும் சகோதரியே சகோதரனே. ஆமாம் வரல பிரதர். ஏன் வரல பிரதர்? ஆமாம் வரல பிரதர். நமக்கு தமிழ் நிறைய நேரத்தில் புரியறதில்லை. ஏன் பிள்ளைகளாம் பள்ளிக்கூடத்துக்கு வரல? ஆமாம் டீச்சர் வரல. ஓ, நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு போல. ஏன் சர்ச்சுக்கு வரல? ஆமாம் வரல. இது ஒரு பதில் அல்ல. எங்கள் ஊரில் இது நிறைய பதில் நான் கேட்டு கேட்டு எனக்கு புரிச்சிருச்சுனால இப்போ கேள்வி நான் மாற்றிடுவேன். ஏன் வரலன்னு கேட்டால் ஆமாம் வரல. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது பதில்னு. ஆமா வரலன்றது தெரியுது எல்லாருக்கும், அதனாலதான் நானே கேள்வி கேட்டேன். ஆமா நீங்க ஏன் வரல? அதான் பிரதர் நாங்க வரல. கர்த்தருடைய பந்தி என்ன மறந்து போகிற அளவுக்கான காரணம் என்ன? அசுத்தமான அப்பத்தை கொண்டு வந்தார்கள். நீங்க பஸ்கா கர்த்தருடைய பந்தி, அசுத்தமான அப்பம், அதாவது ஒரு ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. வேத வாசிப்பு வாசிக்கிறவங்க ரொம்ப கவனமா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டாந்தாங்கன்னு அர்த்தம் மாறி போயிடும். நீங்க யாத்ராமத்துல படிக்கும் பொழுது பஸ்காவுக்கு ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான ஆட்டுக்குட்டின்னா எல்லாமே மாறி போயிடும் மீனிங். வாசகர்கள் ரொம்ப கவனமா ரொம்ப ஜாக்கிரதையா அழுத்தம் திருத்தமாக, மற்றவர்கள் வேதாமத்தை பார்க்கலனா கூட நீங்க வாசிக்கும் பொழுது அது அவர்களுக்கு புரியும்படியாக நயவு சிந்திப்பு வேண்டாம், அதாவது ஏற்ற இறக்கம் வேண்டாம். வழக்கமா பேசுகிற பேச்சு இல்லாம வித்தியாச துணியோட படிங்க, நான் சொல்லல. நீங்கள் வாசிக்கும் பொழுது பிறருக்கு அது இருதயத்துக்குள்ள உள்ளே போய் விழும்படியாக நீங்கள் வாசியுங்கள். அப்ப ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, கசப்பான கீரை, கர்த்தருடைய பந்திக்கு அப்படியே வந்தீங்கன்னா அப்போ ரசம், அதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு ஒரு புதிய ஒரு கருத்து, அதுதான் இந்த மல்கியா 1 அதிகாரம். அப்பம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அந்த அப்பத்தை அவங்க என்னவா செஞ்சாங்க, அசுத்தமான அப்பம்.
அதோடு கூட ரசம் வரவில்லை, மாறாக ஒரு மிருகத்தினுடைய ஒரு ஒரு சாவு, ஒரு மிருகத்தினுடைய ஒரு பலி. அப்பமும் மிருகமும் வைக்கப்பட்டிருக்கிறது பஸ்காவில். யாத்திராமத்தில் அப்பமும் அதாவது ஆடும் கீரைகளும் வைக்கப்பட்டது. வேக வேகமாய் சாப்பிட வேண்டும், மிச்சம் வைக்கக்கூடாது. இஸ்ரவேலன் அல்லாத இன்னொருத்தர் அதை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அப்படி புசிக்கிற ஆத்மா தரிப்புண்டு போகும் அல்லது அறுப்புண்டு போகும், அது கொலை செய்யப்படக்கூடாது என்ற ஒரு மாபெரும் எச்சரிப்பை கொடுத்தார். இன்னைக்கு புதிய பிரமாணத்தில் நாம் அப்பம் சாப்பிடுகின்ற பொழுது குழந்தை பார்க்கிறது அது ரொம்ப தொந்தரவு பண்ணது, பிறகு அது கொஞ்சம் பாதிப்பட்டு கொடுத்துறேன். அப்பத்தை செய்து யார் கொண்டு வர வேண்டும், ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நதியில கழுவப்பட்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ, வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், தாய்மார்களா இருக்கலாம், சிங்கிள் பேரண்டா இருக்கலாம், விதவைகளா இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளா இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நதியில கழுவப்பட்ட பரிசுத்தமான இந்த அப்பத்தை ரசத்தை ஆயிட்டோம். ஐயா மீந்துடுச்சு, இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க கூடாது. அங்கே எப்படி இஸ்ரவேல் மக்கள் தவறிழைத்தார்களோ, இங்கே நாமும் ஏதோ ஒரு கோணத்திலே, அதாவது வசனம் ஏழிலே, மல்கியா 1:7 அசுத்தமான அப்பத்தை கொண்டாந்துட்டு நாங்கள் உண்மை அசட்டை பண்ணவில்லை என்று சொல்லி சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அதிலே 1:12 வாசிக்கும் பொழுது அடிக்கோடிட வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது, கவனியுங்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக, இந்த இடத்துல அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பந்தி அசுத்தமானதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்று சொல்லி கொண்டிருக்கீங்க. சரி, சொன்னவங்க என்ன செய்யணும் தெரியுமா, மாத்தணும் இல்ல, சொன்னவர்கள் மாற்ற வேண்டுமே. 8 மாற்றினார்களா, அசட்டை செய்தார்கள். தேவன் திரும்ப சொன்னார், இந்தெந்த விஷயத்துல நீங்க அசட்டை பண்றீங்கன்னு. ஆமாப்பா, என்ன மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும், அதாவது இது தவறு என்று தெரிந்து உணராமல் அதையே மீண்டும் மீண்டும் இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். 8 பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் படிங்க. இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிறத தர முடியும், என்கிட்ட என்ன இருக்குதோ அதான செய்ய முடியும், என் சூழ்நிலை அப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வேன், என் சூழ்நிலை தேவன் அறிவார், என்னுடைய சூழ்நிலை தேவன் மன்னிச்சிருவாரு அப்படின்னு மனிதன் தான் செய்கிற ஏதோ ஒரு ஒழுங்கினு மற்றும் தவறான செய்திக்கு அவன் தேவனை தன் வசத்தில் இணைத்து பேசுகிறான், தேவனை தன் வசம் இழுத்து பேசுகிறான், அல்லது தேவனுடைய ஸ்தானத்தில் போய் நின்று பேசுகின்றான். கண் ஊனமானது கொண்டாலும் தப்பு கிடையாது, நசல் பிடித்தது கொண்டு வந்தா தப்பு கிடையாது, கால் ஊனமானது கொண்டாந்தா தப்பு கிடையாது. அதே மாதிரி எங்கெல்லாம் செல்லலையோ, ரூபாய் நோட்டுகள் எங்கெல்லாம் மாற்ற முடியலையோ, நல்ல சுருட்டி கிருட்டி யாரும் பார்க்காம காணிக்க பேர் கொண்டாந்து போட்டா போதா, அப்புறம் அவர் பிரசங்கர் பார்த்துக்குவார், பொருளாளர் பார்த்துக்குவார், அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு. காரணம் எங்கிட்ட இருக்கிறது தானே தர முடியும். அப்போஸ்தலா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று சொல்லி ஏதோ ஒன்றை அவர்கள் கொடுக்காமல் சிறந்ததை கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதையாகிலும் செய்து அசட்டை செய்து கொண்டிருக்கிறோமா? அந்த அசட்டை செய்யப்பட்ட ஒன்று பரிசுத்தமான அப்பமாக, பரிசுத்தமான ரசமாக இருக்குமா? கர்த்தருடைய பந்தியினுடைய அர்த்தம், த மீனிங் ஆஃப் The Lord's Supper. கர்த்தருடைய பந்தியின் அந்த அந்த அர்த்தம், அந்த நோக்கம் என்ன? இட் இஸ் எ மெமோரியல், அதாவது நினைவாக செய்யுங்கள். அவர் பிறந்ததே நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிற ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் இறந்ததை நினைத்து பாருங்கள், அவருடைய பாடு மரணம் அடக்கத்தை நினைவு கூறுங்கள். 1 Corinthians 23:25
கர்த்தருடைய பந்தியில அப்பமோ ரசமோ நான் செய்ய போற பாவத்துக்கு அல்லது நான் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு விமோச்சன பரிகாரம் அல்ல. கர்த்தருடைய பந்தியில அப்பத்தை ரசத்தையும் நான் உள்வாங்கி அதை பருகின்ற பொழுது புசிக்கின்ற பொழுது இப்பொழுது நான் செஞ்ச பாவத்துக்கான பரிகாரம் அல்லது அல்லது நான் இனிமே செய்ய போற பாவத்துக்கான மன்னிப்பும் அல்லது. சரி சரி ஜெபம் பண்ணிக்க, அப்பத்தை வாங்கும்போது பாவத்தில் அறிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்க. உண்மைதான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவன். அப்படி பேசல, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப அப்பத்தை புசிக்கும் பொழுது சரி, இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை தேவன் மன்னிக்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம், நாளைக்கு செய்ய போற பாவத்தையும் தேவன் என்ன செஞ்சிருவாரு? தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் அன்பு நிறைந்தவர், அவர் மன்னிக்கிறதுல தயை பெருத்தவர். ஆனால் அவருடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது எபிரேயர் 12:24 என்று நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆனால் கடைசி வசனம் எபிரேயர்ல, நம்முடைய தேவன் வாசிக்கியா, நம்முடைய தேவன் இப்படியும் இருக்கிறார். ஐயா, நீங்க எந்த அளவுக்கு இரக்கமுடையவன் சொல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு மனிதன் சட்டத்தை மீறுகின்ற பொழுது பட்சிக்கிற தண்டிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்ப இந்த கர்த்தருடைய பந்தியின் நோக்கம் என்ன அல்லது அர்த்தம் என்னன்னு சொன்னா, நினைத்து பார்க்கும்படி. எதை நினைத்து பார்க்க வேண்டும்? ஆராதனை முடிச்சு போறதுக்குள்ள கறிக்கடையெல்லாம் வித்து போயிருது, நமக்கு எதுவும் தேர மாட்டேங்குது, மீன்காரை வித்துட்டு போயிடுறான். இன்னைக்குன்னு பார்த்து இவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறார், 3/4 நேரம் சொல்லியாச்சு ஆனால் பேசிட்டு இருக்கிறார். எப்போ எங்க ஊழியக்கார் சீக்கிரம் முடிச்சிருவார்? இன்னைக்கு இன்னமும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாரு. மக்கள் கூட்டம் வந்துருச்சு இல்ல, கூட்டத்தை பார்த்தோம்னா அவருக்கு நேரம் தெரியல. அதாவது நினைக்க வேண்டியதை தவிர மற்ற எல்லாவற்றையும் நினைத்து கொண்டிருக்கிறேன். உங்களை சொல்ல முடியாது, நீங்களா நல்லவங்க, நான் என்னை பத்தி பேசிட்டு. இது முடிச்ச உடனே அந்த நிகழ்ச்சிக்கு போகணுமே, இதை முடிச்ச உடனே அந்த வேலைக்கு போகணுமே, இதை முடிச்ச உடனே நான் அந்த தொழிலுக்கு வியாபாரத்துக்கு போகணுமே, இதை முடிச்ச உடனே அந்த செமினாருக்கு போகணுமே, இதை முடிச்ச உடனே நான் அந்த எக்ஸாமுக்கு போகணுமே, ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் எதை நினைக்க சொன்னார்? 1 Corinthians 11:23-25 பொழுது வாசித்தார் அல்லவா, அப்போஸ்தலன் பவுல் அதை மென்ஷன் பண்ணி அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இந்த கர்த்தருடைய பந்தியில நீ கையிடுவாயாக. என்னவென்று நினைச்சு பார்க்கணியா? சர்வ லோகத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் பாவ நிவாரணியாக வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3rd நாளில் உயிரோடு கூட எழுந்தார். எனக்காக என்னுடைய ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மரித்தார் என்பதை நினைத்து பார்க்கும். வேற எதை இந்த இடத்துல நினைக்க வேண்டாம். 2nd பாயிண்ட், இட் இஸ் எ ப்ரொக்ளமேஷன். அதாவது இதை நம்ம ப்ரொக்ளைம் பண்றோம். என்ன ப்ரொக்ளைம்னா? பிரகடனப்படுத்துவது, வெளியில சொல்லுவது. எக்ஸ்டர்னல் இன்டர்னல் என்று சொல்லுவார்கள். எக்ஸ்டர்னல் லாஸ் இருக்கிறது, இன்டர்னல் லாஸ், சட்டங்கள் இருக்கிறது. அப்பத்தை நீங்கள் வாங்கும் பொழுது எதை பிரகடனப்படுத்துகிறீர்கள் அல்லது எதை தெரிவிக்கிறீர்கள்? இயேசு எனக்காக மரித்தார். 1 Corinthians 11:26 பாசிங்க, 11:26, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் நாம் இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துகிறோம், அறிவிக்கிறோம். யாரும் அப்பரசம் எடுக்கும்போது பேசிக்கிட்டோமா, இயேசு எனக்காக மரித்தார், இயேசு உனக்கு இல்ல. ஆனா நம்ம சாப்பிடுகிற அந்த அப்பம், நாம் பருகின்ற அந்த ரசம் ஒரு மாபெரும் போதனையை வெளிப்படுத்துகிறது. என்ன போதனை? இயேசுவானவர் எனக்காக நமக்காக மரித்தார். இதுதாங்க கர்த்தருடைய பந்தி. இப்படித்தான் நாம் எடுக்க வேண்டும். எடுக்கின்றோமா? அது ஒண்ணு எனக்கு புரியல. அப்பவும் எடுக்கும் போதும் செவம் பண்ணும் போதும் கண்ணை இருக்க முடிக்கிற ஏன் கண்ணு மொழி வெளியே வந்து விழுந்துருமா? நீ செவம் பண்ணவங்க கவனிச்சுப்பாங்களேன், தும்பும் போது ஏன் கண்ணை முடிக்கிறீங்கப்பா? அப்பையும் பயப்படுறோம், அவசரத்துல வேகமா தும்புறப்ப இந்த ஐ பால்ஸ் வெளியே வந்துட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டமே. யாரும் பார்த்துருக்கீங்களா தும்பும் பொழுது ஏன் கண்ணை முடிக்கிறீங்க? தெரியல,
சோம் உண்மது கண்ணை இறுக்கி மூடி எந்த அளவுக்கு அந்த கண் பால்ஸ உள்ள தள்ள முடியுமோ ஏன் அப்படி செய்யறோம்? அந்த முன்மாதிரி எங்க கத்துக்கிட்டோம் தெரியல, யாரோ பண்ணாங்க பார்த்தோம். அதாவது ஒரு செயலை நீங்கள் கவனித்தால் உங்களை அறியாமலே நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த அப்பத்தை நீங்கள் வாங்கி புசிக்கும் பொழுது இயேசுவானவர் எனக்காக நமக்காக இந்த சர்வலோக சமுதாயத்திற்காக மரித்தார் என்பதை பிரகடனப்படுத்துகிறோம். மூன்றாவது பாயிண்ட், இட் இஸ் எ கம்யூனியன், இது ஒரு மாபெரும் ஐக்கியம். யாருடைய தெரியுமா நம்முடைய ஐக்கியம் இருக்குது? இயேசுவோட, பிதாவோட, ஆவியானவரோட. இந்த அப்பத்தை தொடும் பொழுது ஒன்னு கொரிந்தியர் 10:16 இப்படி சொல்லுகிறது, ஒருத்தர் வாசிங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஒன்னு கொரிந்தியர் 10:16 வாசிச்சுட்டு இருக்கோம், குறிப்பு எழுதுங்க, மனதிலே பதிய வைக்கிறவங்க மனதிலே பதிய வைங்க. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் அல்லது கிறிஸ்துவனுடைய உடலின் ஐக்கியம். சாதாரண கோதுமாவு எங்க விளைஞ்சிட்டு? பஞ்சாபில் விளைஞ்சிருக்கலாம், சண்டிகர்ல விளைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல கோதுமை விளைந்தது, ஏதோ ஒரு ரைஸ் மில்ல அரைச்சு கொடுத்தாங்க, யாரோ ஒரு சகோதரி அதை தண்ணீர் இட்டு அதை பிசைந்து கல்லில் போட்டு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஜெபித்த பிறகு இந்த சாதாரணமான இந்த வார்கோதுமை அப்பம் இயேசுவினுடைய பூத உடலாக வேதம் பார்க்கிறது. கொஞ்சம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கொஞ்சம் அதுக்கு மரியாதை கொடுத்து, முழங்கால் படியிட முடியலனாலும் அப்பரசத்தை வாங்குறப்பயாவது எந்திரிச்சுக்கிட்டு, பாரம்பரியமா பேசல, நான் சம்பிரதாயம் சடங்காச்சாரமா பேசல, அதுக்குன்னு ஒரு சின்ன மரியாதை கொடுக்கலாம்ல. நீங்க பாருங்க இந்து மக்களுடைய திருமணங்கள்ல அந்த திருமாங்கலியத்தை அணிவிக்கும் போது எல்லாரும் எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுப்பாங்க. அந்த திருமாங்கலியத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்ல? அப்ப இந்த அப்பரசத்தை வாங்கும் போது முழங்கால் படியிட முடிஞ்ச வாலிய பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, வாலிய பிள்ளைங்க முழங்கால் படியிடங்க தப்பு கிடையாது. இல்ல பிரதர், எங்களுக்கு கொஞ்சம் ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு முழங்கால் வலி இருக்குது, எந்திரிச்சு நின்று அப்பத்தை வாங்கிட்டு அந்த ரசத்தை வாங்கி பருகிட்டு அப்புறம் அமர்ந்துக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த வாசகத்துல ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது, இது கர்த்தருடைய பந்தி. எத்தனையோ பேரோட உட்காந்து நம்ம சாப்பிட்டுருப்போம், நம்முடைய எஜமானோட உட்காந்து சாப்பிட்டுருப்போம், நம்முடைய நண்பனோட உட்காந்து சாப்பிட்டுருப்போம், நமக்கு பிரியமானோட உட்காந்து சாப்பிட்டுருப்போம், நம்முடைய விரோதிகளோட உட்காந்து சாப்பிட்டுருப்போம், நம்முடைய உறவுகளோட உட்காந்து சாப்பிட்டுருப்போம், பெரிய அதிகாரிகளோட உட்காந்து சாப்பிட்டுருப்போம். இந்த பந்தியில கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு நீ எப்படிப்பட்ட பயத்தையும் அவருக்கு எப்படிப்பட்ட மரியாதையும் உன்னால் காண்பிக்க முடியும், நீ காண்பே. ஆக இது ஒரு ஐக்கியம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த ஐக்கியம் சாதாரண ஐக்கியம் இல்ல. 1 Corinthians 1:7-9 வசனங்களிலே நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அடுத்த பாயிண்ட், தி அப்சர்வன்ஸ் ஆஃப் தி சப்பர், கடைபிடிக்க வேண்டியவைகள். அப்சர்வன்ஸ், கர்த்தருடைய பந்தியிலே நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டியது, டு பி டன் வித் ரெவரன்ஸ், மரியாதையோடு, டு பி டன் வித் ரெவரன்ஸ். சங்கீதத்தில் மாத்திரம் இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த கர்த்தருடைய பந்தியிலே அப்பத்தை ரசத்தையும் நாம் வாங்கி பருவதற்கு முன்பதாகவும் சரி, வருகிறதற்கு பின்பதாகவும் சரி, அதை நாம் எப்படி செய்யணும்? ஒரு மரியாதையுடனே, தட் இஸ் இன் அ வர்த்தி மேனர். நியூ கிங் ஜேம்ஸ்ல சொல்றார், 1 Corinthians 11:27-29 வாசிக்கும் பொழுது, தட் இஸ் இன் அ வர்த்தி மேனர், அதை மதிப்பு வாய்ந்ததாக, அதை மரியாதை வாய்ந்ததாக. ஆனால் சிலை வழிபாடாக அதை நாம் ஆற்றிவிட வேண்டாம், அதை உருவ வழிபாடாக நாம் ஆற்றிவிட வேண்டாம். அதே நேரத்தில் அது மதிப்பு குறைந்ததாக, அப்போ தானே பரவாயில்ல. அப்பத்தை சாப்பிடும் பொழுது ஒரு ஃபோன் வருது, அப்புறமேல் வந்துடுறேன் நான் இப்போ சர்ச்சில் இருக்கிறேன் அப்படின்னு அதை மதிப்பு குறைந்ததாக நான் நடத்தி விட வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கில் போகும்போது போட்டிருக்கிறாங்க, கீப் சைலன்ஸ். நமக்கு இல்லை, டாக்டருக்கு நர்ஸுக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது நமக்கு தான் போடுறோம், அங்கே தான் நம்மளால் சத்தம் போட்டு பேசுகிறோம். இது நாங்கள் வரும்பொழுது இந்த ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வரும்னு கேட்கலான்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டால் பக்கத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் இந்தியாவிலேருந்து பேசுகிறான், அவன் பாகிஸ்தான்ல இருக்கான், ரெண்டு பேரும் பக்கத்தில் நினைக்கிறான், அவ்வளோ சத்தம். இவன் அந்த சத்தம் கேட்கல, இவன் சத்தத்தில் அவன் முடிச்சுட்டு அடுத்து ஹிந்தியில் போயிடுச்சு, நமக்கு இதை ஹிந்தி தெரியாது. அப்புறம் இங்கிலீஷில் வரும்போது ஏதோ அது சிஸ்டம் லாங்குவேஜ், அது என்னமோ இஷ்டத்துக்கு பேசுது, அதுவும் புரியல.
அப்புறம் அடுத்த சர்க்கிள் வரும்போது இன்னும் ரெண்டு பேர் அடுத்து இவன் போயிட்டு இன்னும் ரெண்டு பேர் பேசி சத்தம் போட்டுருக்காங்க. கர்த்தருடைய பந்தியை உருவொளிபாடா மாற்ற வேண்டாம், அதே நேரத்தில் அட்டர் மோஸ்ட் மரியாதை குறைவாகவும் நாம் கைகொள்ள வேண்டாம். வேதம் எப்படி கைகொள்ள சொல்லியிருக்கிறது? 1 கொரிந்தியர் 11:27 வாசிங்க. பாத்திரம் வேற அபாத்திரம் வேற, ஒத்தி மேனர் பாத்திரமான தன்மையோடு மரியாதைக்குரிய, நான் மறிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய ஆண்டவர் மறித்து எனக்கு நீதி நியாயத்தையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் அனாதையாய் கடந்த என்னை தேவனிடத்தில் ஒப்புரவாக்கியதை நான் நினைத்து இதற்கு நான் நினைச்சுகிறேன், முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இப்படி நினைக்கிற ஒரு நபர் எப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொழுகையை தவற விட முடியும்? இப்படி நினைக்கிற ஒரு நபர் எப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொழுகையை உறவுகளுக்காக, உறவுகளின் விசேஷத்துக்காக, திருமணத்திற்காக, வீடு திறப்பு விழாக்காக, அல்லது ஏதோ ஒரு நல்ல விசேஷத்துக்காக எப்படி தவற விட முடியும்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் உறவுகளுடைய விசேஷங்களுக்கு போக வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை, நமது ஆண்டவரும் சொல்லவில்லை. நம்முடைய தொழுகை நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தானே. நாம் அந்த தொழுகையை முடித்து விட்டு போனாலும் சரி, நாம் போகாவிட்டாலும் அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம வரலன்றதுக்காக மாப்பிள்ள தாலி கட்டாம இருப்பாரா? நம்ம வரலன்றதுக்காக மொட்டை எடுத்துட்டு காது குத்தாம இருப்பாங்களா? விசேஷங்கள் நடந்தே தீரும். ஆனால் உனக்கும் உன்னுடைய ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த பாத்திர தன்மை, அந்த மரியாதை கலந்த கீழ்ப்படுத்துடைய கூட உன்னுடைய முன்மாதிரி தன்மை இங்கே கெடுக்கப்படுவதற்கு நீ ஒரு காரணமாக எப்படி இருக்க முடியும் விசுவாசிய? அடுத்த பாயிண்ட், டு பி டன் வித் செல்ஃப் எக்ஸாமினேஷன். ரொம்ப அருமையான வார்த்தை இது. நான் எப்பயுமே அடுத்தவங்களை எக்ஸாமின் பண்ணிட்டே இருக்கிறேன். ஐயா, ராமபுரத்தில் ஊழியம் செய்கிற அன்புக்கு பாத்திரமான சகோதரன் இளையராஜா அவங்க இருக்கிறாங்க, அவரை நான் வழக்கறிஞர் என்று சொல்லுவதை விட தேவனுடைய மனிதன் என்று சொல்லுகிற நான் பெருமிதம் கொள்கிறேன். அவரும் அப்படித்தான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹைகோர்ட் லாயர் அவர். நான் ஏற்கனவே சொன்னேன் எங்கள் மக்களுக்கு, அட்வொகேட்டு லாயர் ரெண்டு ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அட்வொகேட் என்ன வேற, லாயர் என்ன வேற, என்ன பிரதர் அப்படிங்களா? சட்டம் படிச்சுட்டோம், சட்டம் படிச்சுட்டு பார் கவுன்சிலில் போய் பதிவு பண்ணால் ஒன்று இருக்கிறது. எனக்கு சட்டம் தெரியாதியா? நான் வெறும் 12ஆம் கிளாஸ் தான் படித்து, தமிழ் மீடியம் தான், ஆங்கில அறிவு சுத்தமாக கிடையாது. ஆனால் வளர்த்து கொண்டேன். பார் கவுன்சிலில் போய் பதியலை அப்படின்னா அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, டு பி டன் வித் செல்ஃப் எக்ஸாமினேஷன். நீ உன்னைத்தானே சோதி தெரியணும். நான் எப்பயுமே தப்பு செய்யும்போது என்ன அவன் மாறிடுறேன்னு சொன்னால், நான் தப்பு பண்ணும் பொழுது நான் வழக்கறிஞரை மாறிடுவேன். அதாவது நான் இதை ஏன் செஞ்சேன் அப்படின்னா, இது எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னா அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒரு சைடு பாயிண்ட்ஸை கொடுத்து நான் தப்பே செய்யலைன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், விவாதிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப நான் வழக்கறிஞரை இருக்கவே மாட்டேன், நான் ஜட்ஜா டைரக்டா போயிடுவேன். பாய போடுங்க, செஞ்சது தப்பு. அதாவது நான் செஞ்சா ரைட்டு, நீங்க செஞ்சா தப்பு. இப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போயிட்டு இருக்குது. இப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொன்னது? அடுத்தவங்களை எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லல. 1 கொரிந்தியர் 11:28 நீ உன்னை தன்னை தானே இந்த அப்பத்துல பங்கு வருவது மாத்திரமல்ல, இந்த தொழுகையில வந்து பங்கு வருவதற்கு உனக்கு முதலாவது யோக்கியதை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா? உன் அதாவது உன்னுடைய சகல காரியங்களை நீ வெட்ட வெளிச்சமாய் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து வந்திருக்கிறாயா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிங்கயா, எந்த மனுஷனும் நீங்க மூப்பரா இருக்கலாம், நீங்க போதிக்கிற போதகரா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம், உடன் ஊழியரா இருக்கலாம், முன்னோடி அங்கத்தினரா இருக்கலாம், சமீபத்தில் ஞானசாலை எடுத்தவங்களா இருக்கலாம், நீங்கள் கிட்டத்தட்ட சபை ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து நீங்க ஞானசாலை எடுத்தவங்களா இருக்கலாம், எந்த மனுஷனும் அப்பத்தை கை வைக்கும் பொழுது, ரசத்தில் கை வைக்க வருகின்ற பொழுது தன்னை தானே சோதித்து அறிந்து. கடைசி பாயிண்ட் நான் நினைக்கிறேன் கடைசி பாயிண்ட், டு பி டன் வித் அதர் கிறிஸ்டியன்ஸ். இந்த அப்பத்தை, இந்த ரசத்தை நீங்கள் கையிடுகின்ற பொழுது சக பரிசுத்தவான்களோடு, சக கிறிஸ்தவர்களோடு நீங்கள் சேர்ந்து கையிடுங்கள். புதிய ஏற்பாட்டில் சோலோ, தனிமை,
சிங்கிள் அப்படின்றது இடமே இல்லை. மனிதன் தனிமையா இருப்பதுதான் ஆபத்து. ஆராதனைகளில் தனிநபர் பாட்டுக்கும் இடம் இல்லை. தனியா ஒரே ஒருத்தர் உட்கார்ந்து பாட்டு பாடிச்சோம் நீ அப்பரசு எடுத்து இதை ஆராதனை என்று சொல்ல முடியாது, வேதம் அனுமதிக்கல. ஆக இந்த அப்பத்தில் ரசத்தில் கை வைக்க வருகின்ற சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, இந்த கடைசி பாயிண்ட்ல சக பரிசுத்தவான்களோடு நீங்கள் இதை கையிடுங்கள். அதான் அப்போஸ்தலர் 20:7 சொல்லுகிறார். வாசிங்க, நிறைவு செய்வோம். அப்போஸ்தலர் 20:7, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில், பாருங்க சீசனா சிங்குலர்ல இருக்கதா புளூர்ல இருக்கதா பாருங்க, பன்மையில் இருக்கிறது. ஆக நீங்கள் சகபரிசுத்தவர்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்துருங்க. எப்ப ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடிங்களா? நான் அவங்க வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ரெண்டு பாட்டு போடுவோம். இப்ப எல்லாம் பாட்டு ஜெபம்லாம் என் மக்கள் வர்றதுக்காக நான் கொஞ்சம் வரல, ரெண்டு பாட்டு பாடிட்டு பாட்டு தேவநாம மகிமைக்காக தான் பாடணும். ஒருத்தர் வரல அதுக்கு அவர் ஜெபம் பண்ணுங்கயா. ஜெபம் என்பது தேவனிடத்துல பேசுதல், வேத வாசிப்பு என்பது தேவன் நம்மோடு பேசுதல். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய பந்திய வேதம் சொன்ன இந்த முறைமையின்படி நாம் அனுசரித்தால் நம்மை விட பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை பலப்படுத்துவார். வாய்ப்பு கொடுத்த அருமையான கன்னியாகுளம் பகுதி கிறிஸ்தன் சபை ஊழியர் மற்றும் பரிசுத்தவான்களுக்கும், அருகாமையில் இருக்கிற நாகர்கள் கிறிஸ்தன் சபை ஊழியர் மற்றும் பரிசுத்தவான்களுக்கும், இங்கே வந்திருக்கிற மற்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும், மதுரை பகுதியில் கூடி வருகிற கர்த்தருடைய சபையின் சார்பாக நான் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிக்கிறேன். நம் யாவரும் எழுந்து நின்று யாக்கோபின் தேவன் என் தேவன் என்ற பாடலை நான் பாடுகிறேன். எனக்கென்று துணை என்னாலும் நடத்தும் வாழே, யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்தும் வாழே. ஏதும் இல்லை எந்த கவலை இல்லை, துணையான யாக்கோபின்